மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவான்மியூர்ல அமைந்திருக்கக்கூடிய சென்னை சந்தை அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல கைவினை பொருட்கள், ஆடைகள், அதுக்கப்புறம் வந்து வீட்டு அலங்கார பொருட்கள் அப்படின்னு நிறைய பொருட்களை வந்து உள்ள வச்சிருக்காங்க. வாங்க உள்ள போய் நம்மள வியக்க வைக்கிற மாதிரி என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வித்தியாசமான ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். ஏன் வந்து இதை நான் வித்தியாசம் சொல்கிறேன் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிற பொருட்கள்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இது ஒரு புகைப்படம் இல்லை, ஒரு வரைபடம். இந்த வரைபடத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுபாணி கலை. இந்த மதுபாணி கலை முதல் முதல்ல வந்து பீகாரில் தான் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுவும் முதல்ல வந்து இது பெண்கள் தான் செய்ய ஆரம்பித்தாங்க. வீட்டு அலங்கார பொருட்களாக முதல்ல வந்து இந்த வரைபடத்தை வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் காலம் மாற மாற வந்து அவங்களோட துணிமணிகளில் அதில் கூட பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இந்த வரைபடத்தில் வந்து முதல் வரைபடத்தை பாருங்கள். இந்த வரைபடத்திலே வந்து அவங்க போட்டிருக்காங்க நோ ஃபோட்டோ, அதாவது வந்து இது ஒரு புகைப்படம் இல்லை வரைபடம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு பார்க்குறப்போ வந்து இது வரைபடம் சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. அவ்வளோ வந்து ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சிருப்பாங்க. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மயிலை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. அதோட தோகை வந்து விரிஞ்சா மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மரத்து மேலே இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அதோட மூக்கு வந்து கிளி மூக்கு மாதிரி ரொம்ப அழகாகவே செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறதுக்கே வந்து வியக்கிற மாதிரி வந்து நிறைய வரைபடங்கள் வந்து இவங்களை செஞ்சுருக்காங்க. இப்போ அடுத்ததாக வந்து இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், பெண்கள் வந்து ஒரு பானை வந்து தலையில் வச்சுக்கிட்டு ஒரு திருவிழா அப்போ ரொம்ப சந்தோஷமாக வந்து நாட்டியம் ஆடுற மாதிரி. இங்கே வந்து கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரியும், அந்த கோபியர்கள் வந்து பானையில் வந்து வெண்ணெயை வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் கூட ஆடுற மாதிரியும் தான் இந்த ஒரு புகை வரைபடத்தை வந்து காமிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு வரைபடமா அப்படின்றதுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உண்மையாக தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து கிருஷ்ணர் வந்து தனியாக இருக்க மாட்டார் இல்லையா, கோபியர்கள் கூட தானே இருப்பார். அதே மாதிரி தான் இந்த ஒரு வரைபடத்துலேயுமே கூட கிருஷ்ணர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அப்படியே புல்லங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. கூட இருக்க கோபியர்கள்லாம் வந்து அவங்க தலை மேலே வந்து வெண்ணெய் வந்து வச்சுக்கிட்டு அதில் வந்து அவங்க சுற்றி வந்து ஆடிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப வந்து எல்லா வண்ணங்களும் சேர்ந்து ரொம்ப வண்ணமயமான வரைபடமாகவே இருந்திருக்கு. இப்போ இந்த ஒரு வரைபடத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னென்னா வந்து மணப்பெண்ணை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி வந்து ஒரு இந்த வரைபடத்தில் காமிச்சிருக்காங்க. இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணப்பெண் வந்து அவங்களோட முந்தானையை வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ரெண்டு பேர், அதுக்கப்புறம் பின்னாடி ரெண்டு பேர் வந்து அந்த பல்லக்கை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து எவ்வளோ வந்து நம்மளால் நம்பவே முடியாது, இது ஒரு புகைப்படமா அப்படின்னு. ஏன்னா வந்து ஒரு ஒரு டீட்டெயிலிங்குமே வந்து அவங்க ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சிருப்பாங்க. ஒரு ஒரு சின்ன சின்ன கோடாக இருக்கட்டும், இல்லை வந்து இங்கே பாருங்கள் ஒரு சின்ன மரம் வச்சுருக்காங்க, அதில் இருக்கிற இலைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து இவங்களோட கால், அவங்களுடைய ஆடைகள், அவங்களுடைய ஆபரணங்கள், இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ரொம்பவே அழகாகவும் கண்ணுக்கு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வியக்கமாகவும் இருக்குது. இப்போ அடுத்ததான் வந்து நம்ம ஒரு அர்த்தநாரீஸ்வரர் வரைபடத்தை தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுவே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வரைபடத்தை வந்து நீங்கள் வேறு எந்த கடையிலையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்பவே வந்து புதுசாக வந்து இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குது. இங்கே வந்து பாதி சிவபெருமானும் பாதி வந்து அம்மனையும் வந்து அவங்க வரைஞ்சிருக்காங்க. ஒரு ஒரு பக்கத்துலேயுமே வந்து சிவனையும் சரி அம்மனையும் சரி ரொம்பவே தத்ரூபமாக வந்து வரைஞ்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து சிவனுடைய அவருடைய வந்து அந்த பாம்பு இருக்கு இல்லையா, எப்பவுமே வந்து சிவன் கழுத்தில் ஒரு பாம்பு இருக்கும், அந்த பாம்பு இங்கே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்வதியாக இருக்கட்டும், இல்லை அம்மனாக இருக்கட்டும், அவங்களோட பொட்டு, அவங்களோட ஆடைகள், அணிகலன்கள், அதெல்லாம் வந்து இங்கே நல்லாவே காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வரைபடத்தை வந்து நம்ம வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். இது வந்து ரொம்ப புதுசாகவும் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் இருக்குது. இதே மாதிரி வந்து என்னென்ன வியக்க வைக்கிற கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அடுத்ததாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு அணிகலன்கள் கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த அணிகலன்கள் கடையில் என்ன வந்து சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஊசியால் தான் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, வந்து இதை வந்து ஒரு நெகிழியால் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை, எல்லாத்தையுமே வந்து கண்ணாடி துகள்களால் செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதை பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நெகிழி மாதிரி தெரியும், ஆனால் இது நெகிழி இல்லை. இப்போ வந்து இதில் வெறும் அணிகலன்கள் மட்டும் இல்லாமல் நம்ம கையில் போடக்கூடிய பிரேஸ்லெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் வந்து போடுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிரேஸ்லெட்டில் வந்து சின்ன சின்னதாக வந்து பூ மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு வெள்ளை பூ வந்து இதில் செஞ்சுருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க கையால் செய்யப்பட்ட ஒன்று, எதையுமே வந்து அவங்க மிஷினில் வந்து எதுவுமே செய்யலை, வெறும் வந்து கையிலேயே வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ இது நான் ஒன்று போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இப்போ வந்து இது போடும் போதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போ நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க, உங்கள் நண்பர்கள் கூட எங்கேயாவது போகிறீங்க, இப்போ நம்ம நண்பர்கள் கூடலாம் போகும்போது வந்து ரொம்ப அலங்காரம்லாம் பண்ணிக்க மாட்டோம், சின்ன சின்ன அலங்காரம் தானே பண்ணுவோம். அப்படி சின்ன சின்ன அலங்காரங்கள் பண்ணும்போது நம்ம வந்து பெரிய வந்து அணிகலன்கள்லாம் பண்ண மாட்டோம், சின்ன சின்ன குட்டியான ரொம்ப அழகான அணிகலன்கள் தான் போடுவோம். ஆனால் வந்து அந்த அணிகலன்கள் வந்து பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கணும், ஆனால் வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கணும், பெரிய பிரம்மாண்டமான அணிகலன்கள் வேணாம் அப்படின்னா வந்து நம்ம இந்த அணிகலன்களுக்கு வந்து போகலாம். இங்கே பாருங்கள், இதுலேயே வந்து அவங்க பல வண்ணங்கள் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பூ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நீல கலரில் வந்து செஞ்சுருக்காங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெள்ளையில் செஞ்சுருக்காங்க, அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடித்த அந்த பிங்க் கலரில் வந்து ரோஸ் கலரில் வந்து இவங்க செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் போடும்போது வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கழுத்தில் போடக்கூடிய அணிகலன்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த அணிகலனை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்ணம் இல்லாமல் பல வண்ணங்கள் வந்து இந்த அணிகலனில் வந்து அவங்க சேர்த்துருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து வந்து மஞ்சள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பச்சை நிறம் இருக்குது, அதுக்கப்புறம் நீல நிறம் இருக்குது. இப்படி இந்த அணிகலனை வந்து நம்ம கழுத்தில் போடுறப்போ வந்து அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப வண்ணமயமாக தெரியும், ரொம்ப வந்து பார்க்குறப்பவே வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இதே அணிகலனை வந்து இல்லை எனக்கு வந்து ஒரு வண்ணம் போதும் பல வண்ணங்கள்லாம் வேணாம் அப்படின்னா வந்து அதையும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து ஒரே ஒரு வண்ணம் தான் சேர்த்துருக்காங்க, நீல வண்ணம், அதுக்கப்புறம் பச்சை வண்ணம் இருக்குது, அப்புறம் பெண்களுக்கு பிடித்த பிங்க் கலர் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ அடுத்தது வந்து நம்ம இப்போது இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்போவுமே வந்து சேலையில் புடவை கட்டிட்டு வந்து ஒரு நெக் பீஸ் ரொம்ப கழுத்தில் இருக்கிற மாதிரி ஒன்று போடுவோம் இல்லையா, அதை தான் வந்து அவங்க இங்கே காமிச்சிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நெக் பீஸ்லேயே வந்து அவங்க யானை புகைப்படத்தை வந்து வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் வந்து அவங்க இந்த ஒரு குண்டூசி மாதிரி வச்சு தச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், வெள்ளை கலரில் ஒரு யானை இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு அணிகலனில் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கு வந்து அவங்க வச்சுருக்காங்க, ஒரு கொக்கு வந்து நிற்கிற மாதிரி வந்து ரொம்பவே அழகாக வச்சுருக்காங்க. கொக்கை வந்து சிவப்பு கலரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற கிளாஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அவங்க நீல கலரில் வச்சுருக்காங்க. இப்போ அடுத்ததாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கையில் போடக்கூடிய ஒரு பொருளை தான் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு சோழியில் வந்து இந்த பொருளை வந்து செஞ்சுருக்காங்க. பாருங்கள், முதல்ல வந்து நடுவில் வந்து அழகாக ஒரு சோழி செஞ்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய குண்டாக வந்து ஒரு அணிகலனை வந்து இதில் சேர்த்துருக்காங்க. இதை பார்க்குறப்பவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது கையில் போடும்போது கூட ரொம்ப சின்னதாக ரொம்ப அழகாக கைக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் டைட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ரெண்டு கயிறை வந்து இழுத்தாலே போதும், அது வந்து உங்கள் கையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து டைட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம கீச்செயின்லாம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு வண்ண கீச்செயின்லாம் வந்து அழகாக செஞ்சுருக்காங்க. இதில் வந்து ஆங்கில சொற்கள்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே யூன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கேன் இருக்குது. ஒரு ஆங்கில சொற்களையுமே வந்து ஒரு வண்ணத்தில் வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது கூட பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உங்கள் பேர் வந்து எந்த சொற்களில் வந்து ஆரம்பிக்குதோ அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் வாங்கி வந்து உங்களை நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து காதணிகள் வந்து பார்க்க போகிறோம். காதணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன காதணிலேருந்து பெரிய காதணி வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த காதணி வந்து நீங்கள் பார்த்தீங்க வந்து ஒரு வீடை வந்து செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்லா உத்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், ஒரு வெள்ளை தாளில் ஒரு வீடு வரைஞ்சா எப்படி இருக்கும், ஒரு சின்ன பசங்கள்லாம் வந்து வீடு வரைவாங்க இல்லையா ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து, அதே மாதிரி தான் இந்த கம்மல்லையுமே வந்து ஒரு வீடை வந்து அழகாக வரைஞ்சிருக்காங்க. அதை வந்து நம்ம காதணியாக போடும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இப்போ வந்து பெரிய காதணிகள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து சின்ன காதணிகள் சரியா. இப்போ அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய காதணிகளும் வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த காதணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பெரிய பெரிய ஆடைகள்லாம் நீங்கள் போடுறீங்க, இப்போ வந்து ஒரு சேலை கட்டுறீங்க, உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த காதணியை வந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து இந்த கடையில் வந்து நம்ம அணிகலன்கள் பார்த்தோம், அப்புறம் வந்து காதணிகள் பார்த்தோம், ரொம்பவே வியக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த கடையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் பாவி ராஜஸ்தானி பப்பட்டி ஷோ அப்படின்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொம்மலாட்டத்துக்கான பொம்மைகள்லாம் வந்து இங்கே வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யானை பொம்மை வந்து இவங்க அழகாக செஞ்சுருக்காங்க. இதில் வந்து சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க அவங்க பருத்தியினால் வந்து செய்யப்பட்ட பொம்மைகள் தான் வந்து வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யானையை வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணி மேலே அதுக்கு ஒரு துணி போட்டு அதுக்கப்புறம் அந்த நூல்கள்லாம் வச்சு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம சின்னதாக மட்டும் இல்லாமல் அவங்க பெருசாகவும் செய்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு குதிரை பொம்மை வந்து ரொம்ப பெருசாக அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து
இன்னொரு பெரிய யானை வந்து செஞ்சுருக்காங்க, இன்னொரு குதிரை செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த குதிரையெல்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலரில் வந்து ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஊசியெல்லாம் கூட அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து நூல்களை அவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பருத்தியில் செஞ்ச ஆடைகளை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க பொம்மலாட்டத்துக்கு தான் வந்து நிறைய பயன்படுத்துவாங்க. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்பவே அழகாகவும் இருக்குது. இந்த பொம்மலாட்டம் பொம்மைகளை தான் வந்து அவங்க விற்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இல்லை, வீட்டு உபயோக பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்களையும் வந்து அவங்க விற்கிறாங்க. அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம பருத்தியினால் செய்த பொம்மைகளை வந்து பார்த்தோம் இல்லையா, இப்போ அடுத்ததான் வந்து மரத்தினால் செய்யப்பட்ட பொம்மைகள் தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேசிய பறவையான மயிலை தான் வந்து இவங்க அழகாக செஞ்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வண்ணத்தையும் வந்து அவங்க தீட்டியிருக்காங்க. நீல வண்ணம், பச்சை வண்ணம் அப்படின்ட்டு ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து அவங்க பொம்மலாட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு அலங்கார பொருட்களையும் வந்து அவங்க செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அடுத்ததான் வந்து மயில் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பசுமாட்டையும் வந்து இங்கே அவங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு இதுவுமே வந்து சின்னதுலேருந்து பெரிய பொம்மை வரைக்கும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசுமாடு எவ்வளோ அழகாக வந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். எப்போவுமே வந்து நம்ம பொங்கல் திருவிழா அப்போ தான் வந்து மாடை வந்து நல்லா அலங்காரம்லாம் பண்ணி அதை வந்து நம்ம வழிபடுவோம். அதே மாதிரி வந்து பொங்கல் அப்போ மாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த மாடை வந்து அவங்க ரொம்ப அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ அடுத்ததான் வந்து யானையை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு யானை பொம்மையை தான் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த யானை பொம்மையுமே வந்து நம்ம எப்பவுமே கோவிலில் பார்க்கும்போது யானையை வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணி அதுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து இந்த யானை பொம்மையுமே அவங்க செஞ்சுருக்காங்க. இங்கெல்லாம் வந்து அது மேலே ஒரு துணி போட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட நெற்றியில் வந்து ரொம்பவே அழகான பொட்டு வச்சு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம பொம்மைகள்லாம் வந்து பார்த்தோம், பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ அடுத்ததான் வந்து நம்ம ஒரு இசைக்கருவியை வந்து பார்க்க போகிறோம். இசைக்கருவி அப்படின்னு வந்து சொன்னாலே அந்த காலத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வச்சு வாசித்ததுன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அவங்க புல்லாங்குழல் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். சின்ன புல்லாங்குழல்லேருந்து ஒரு பெரிய புல்லாங்குழல் வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். எனக்கு வாசிக்க தெரியாது, இருந்தாலும் வந்து உங்களுக்காக வேணால் நான் வந்து ஊதி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நான் பண்ணுறது வந்து ரொம்ப காமெடியாக தான் இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் வாசிக்க தெரியும் அப்படின்னா வந்து இங்கே வாங்கி நீங்கள் ரொம்ப அழகாகவே வாசிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து சிவபெருமான் வச்சுருக்கக்கூடிய இந்த உடுக்கை. இந்த உடுக்கை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ரொம்ப வண்ணமயமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை நிறம், மஞ்சள் நிறம் அப்படிலாம் இருக்கும். இதை வந்து இப்படி வாசிக்கவும் நம்ம செய்யலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வீட்டு அலங்கார பொருட்களை தான் பார்க்க போகிறோம். இப்போ வீட்டு வாசல்லையே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் மாட்டு வச்சா வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விநாயகரோட ஒரு பொம்மையை தான் அவங்க இந்த வீட்டு அலங்கார பொருட்களில் மாட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து வாசலில் பார்க்கும் போதே வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அப்பா என்ன ஒரு வீடு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். விநாயகர் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பறவை மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. இதை வந்து பருத்தியில் வந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஒரு பறவைக்கு ரெண்டு கண் இருக்கிற மாதிரி அந்த பறவை வந்து உட்காந்துருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இதை வந்து அவங்க மரத்தில் செஞ்சுருக்காங்க. இந்த விநாயகர் சிலையெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட பொருள் தான். இது வந்து பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும். இது வந்து சின்னதாக வந்து இருக்கும். இதுவே வந்து நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய பெரிய பொம்மைகள்லாம் வச்சுங்க பாருங்கள். இங்கே யானை பொம்மைகள் வந்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே பறவையெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. ஒரு கிளி மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. அந்த கிளியிலையுமே வந்து ஒரே வண்ணம் இல்லாமல் வந்து பல வண்ணங்கள் வச்சு இந்த கிளியை வந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். கருப்பு நிற வண்ணம் இருக்குது, அப்புறம் மஞ்சள் நிற வண்ணம் இருக்குது, பச்சை நிற வண்ணம் இருக்குது. அது மாதிரி வந்து ஒரு ஒரு நிறமுமே வந்து ரொம்ப அழகாகவும் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது. இப்போ அடுத்ததாக வந்து இந்த பறவைகள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுலேயுமே வந்து அவங்க ஒரு வண்ணம் வந்து உபயோகப்படுத்தாமல் நிறைய வண்ணங்கள் வந்து அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஒரு பொம்மைகள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய வடிவில் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வாசல், உங்களுக்கு பெரிய வீடு வாசல் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த பொம்மைகள்லாம் நீங்கள் வைக்கலாம் பாருங்கள். இங்கே வந்து ஒரு குதிரை பொம்மை வந்து இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து இங்கே ஒட்டகம் வந்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி வந்து நிறைய பொம்மைகள் பல வண்ணங்களில் வந்து செஞ்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து யானை பொம்மையை வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதனால் வந்து ஒரே ஒரு அலங்கார பொருட்களில் அவங்க வந்து குதிரை, ஒட்டகம், யானை அப்படின்னு வந்து பல விலங்குகளை வந்து வச்சு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கடையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பொம்மலாட்ட பொம்மைகளையும் வச்சுருக்காங்களாம் வாங்க அதெல்லாம் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொம்மலாட்ட பொம்மைகளை வந்து வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து பொம்மலாட்டம்னா வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆனால் இந்த காலத்தில் வந்து பொம்மலாட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிறது வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு. இருந்தாலும் வந்து ராஜஸ்தான்லேருந்து இங்கே கொண்டு வந்து இந்த பொம்மலாட்ட பொம்மைகள்லாம் வந்து காமிக்க போகிறாங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்மளுக்காகவே வந்து ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சியும் வந்து இவங்க நடத்தி காமிக்க போகிறாங்க வாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரை வந்து கம்பியாலேயே வந்து செஞ்சு தர ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல வந்து ஒரு புத்தக குறிப்பை வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்ம என்ன பேர் கேட்குறோமோ அந்த பேரையே வந்து அவங்க ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு செஞ்சு தராங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கம்பியாலேயே வந்து அவங்க செஞ்சு தராங்க. இதுவும் வந்து ஒரு கைவினைப் பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ இது வந்து ஒரு புத்தக குறிப்பு, நீங்கள் புத்தகம்லாம் படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு அழகான கம்பியில் உங்கள் பேரே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கழுத்தில் போடக்கூடிய ஒரு அணிகலன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து அவங்க கம்பியிலேயே செஞ்சு தராங்க. உங்களுக்கு வந்து என்ன மொழியில் வேணுமோ அந்த மொழியிலே வந்து அவங்க இதை செஞ்சு தருவாங்க. இதை பார்க்கும் போதே வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஏன்னா கம்பியில் பேர் போடும்போது அது வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவுமே தெரியும். இப்போ அடுத்ததாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீ செயினையுமே வந்து அவங்க வந்து கம்பியில் செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேர் நம்ம என்ன பேர் வேணுமோ வந்து அவங்க இங்கே வந்து த்ரிஷ் அப்படின்ற ஒரு பேர் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அர்ணவ் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு கம்பியிலே வந்து உங்களுக்கு வண்ணமான ஒரு கம்பி தான் வேணும் அப்படின்னா அந்த வண்ணத்துலேயுமே வந்து அவங்க செஞ்சு தராங்க. இல்லை எனக்கு நார்மலாக வேணும் அப்படின்னா வந்து இந்த வெள்ளை கம்பியிலேயே கூட அவங்க செஞ்சு தராங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது விதமான கீ செயின் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் போடுற பிரேஸ்லெட். இப்போ இங்கே வந்து பாருங்கள் இந்த கையில் போடுற பிரேஸ்லெட்டையுமே வந்து அவங்க வந்து ரொம்ப சின்னதாக மெலிசான கம்பியில் வந்து செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் போடுறதுக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கனமாக இருக்காது, ரொம்பவே வந்து மெலிசாக இருக்கும், ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். அது போடுறப்பவே வந்து ரொம்ப கனமாக இருக்காது. ஏன்னா எப்போவுமே வந்து கம்பியெலாம் வந்து நம்ம போடும்போது ரொம்ப கனமாக இருக்கும் இல்லையா. அதனால் நம்மளுக்காகவே வந்து ரொம்பவே மெலிசான கம்பியில் வந்து நம்ம பேரை வந்து செஞ்சு தராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பியில் வந்து அவங்க பேர் செஞ்சுருப்பாங்க பாருங்கள். இப்போ அடுத்ததாக வந்து இந்த பேர்கள் மட்டும் இல்லாமல் அவங்க சில பொம்மைகளும் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பொம்மைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாகனம் வந்து ஓட்டுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த வாகனம் வந்து சின்ன வாகனமாகவும் இருக்கலாம், அதே சமயத்தில் அவங்க பெரிய வாகனத்தையும் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இதையுமே வந்து அவங்க பல வண்ணத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் சிவப்பு வண்ணம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பச்சை வண்ணத்தை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் இந்த சன்னல் கயிறில் வச்சு இப்போ வீட்டில் வந்து நம்ம மாட்டிக்கிற மாதிரி அதுலேயுமே வந்து கம்பியில் வந்து நம்ம பேர் வந்து சொல்கிற மாதிரி, இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடையோட பேரை சொல்கிற மாதிரியும் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இதுலேயே வந்து பல வண்ணங்கள் வந்து இருக்குது. இந்த வண்ணம் பார்த்தீங்கன்னா இது இப்போ இதுவே வந்து சன்னல் கயிறில் வந்து சிவப்பு வண்ணம், அதுக்கப்புறம் வந்து பச்சை வண்ணம், இந்த மாதிரி நிறைய வண்ணத்தில் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் மாட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து புதுவிதமாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம், ஒரு வந்து ஃப்ரேம் போட்டு உங்கள் பேர் வச்சு அதில் வந்து ஒரு விளக்கெல்லாம் வந்து ஏற்றி ஒரு மின் விளக்கெல்லாம் ஏற்றி ரொம்பவே அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து அப்படியே ரொம்ப ஒளிமயமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே கூட உங்கள் பேர் தான் வச்சுருக்காங்க. பாருங்கள் புஷ்பா அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து சாரா அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வியக்கத்தக்க ஒரு பொருளாக வந்து இதை வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இவ்வளோ நேரம் இந்த சென்னை சந்தையில் நம்மளை வியக்க வைக்கிற மாதிரி நிறைய பொருட்கள்லாம் பார்த்தோம். கையினால் செய்யப்பட்ட வரைபடங்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் கம்பியினால் செய்யப்படுற பெயர் பலகைகள் பார்த்தோம், பொம்மலாட்ட பொம்மைகள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்குறப்பவே வந்து நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது. மீண்டும் இதே போல் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.